ஹாய் காய்ஸ், ஐம் சூர்யா வெங்கடேஷ், வார்ம்லி வெல்கம் டு பிகினர்ஸ் கோடிங்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த கொஸ்டின் தான் கேட் லார்ஜஸ்ட் அண்ட் கேட் ஸ்மாலஸ்ட். இதை நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ரோக்ராம் தான். ஆல்ரெடி நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த கொஸ்டினுக்காக, பட் இருந்தாலும் சொல்கிறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 6 வேல்யூ வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 6 வேல்யூ இருக்கா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். எப்படின்னா இன்க்ரீசிங் ஆர்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது இதை வந்து அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? அசெண்டிங் ஆர்டரில் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன வரும் நமக்கு? 3, 4, 7, 10, 15, 20 இப்படி வரும். அடுத்து கே கொண்டு 3 கொடுத்தோம்னா மூணாவது பொசிஷனில் என்ன இருக்குது? 3, 4, 7 இருக்கா? ஸோ அவுட்புட்டில் 7 அப்படிங்கிறத தான் வர வைக்கணும். ஸோ இதுலேயும் தான் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ன வரும்னா 4, 7, 10, 15, 20 நாலாவது பொசிஷனில் 15 அப்படிங்கிறது இருக்கா? ஸோ அதை தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி அப்படிங்கிறத மட்டும் நான் இப்போ ஈஸியாக சொல்லிடுறேன். இது வந்து நம்ம போன ப்ரோக்ராம், இது அப்படியே இருக்க பாருங்க. ஓகே, இது வந்து எப்படி பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். நம்ம வந்து இதில் வந்து என்ன ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா கே அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வேல்யூ மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். இந்த என்னோடய வேல்யூலாம் உங்களுக்கு நான் ஒரு அடி போட்டேன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது குழப்பம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த என்னோடய வேல்யூலாம் போடாமல் டேரெக்டாக அரே வந்து இங்கேயே இனிஷியலைசேஷன் பண்ணிட்டேன். இதை நீங்கள் போடுறது தெரியும், ரொம்ப ஈஸி தான், அதனால் விட்டுங்க. ஓகேவா? ஸோ TK அப்படின்னு நான் ஒன்று டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகே, கேங்கிறத டிக்ளேர் பண்ணியாச்சு. நம்ம போன ப்ரோக்ராம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். பிகாஸ் அரேயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பேசிக் கட்டணும் போது எல்லா ப்ரோக்ராமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார் i = 0, i <5 +++. உங்களுக்கு இந்த 5 போடுறதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து ஒரு n = 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இங்கே வந்து n அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதனால தான். இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி கொடுத்தாச்சு. அடுத்து ஃபார் j = போன ப்ரோக்ராமில் போட்ட அதே தான் i + 1 அப்படின்னு போட்டிருப்பீங்க. அடுத்து j < n j++. ஓகேவா? இன்னும் எல்லாமே ஒரே மாதிரி நம்பிக்காதீங்க. இந்த ஒரே மாதிரிலாம் நமக்கு அவுட்புட் வந்து கொஞ்சம் மாறுது. இது போன பொருளும் நம்ம அவுட்புட் அப்படியே இருக்குது. ஓகே, இப்போது இவ்வளோ தூரம் நமக்கு ஆன்சர் வந்துருச்சா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம்? போன ப்ரோக்ராம் போட்டு அதே ஸ்வாப் தான் இந்த மாதிரியும் பண்ண போகிறோம். t = t வந்து அரே ஆஃப் i-ஐ வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். அடுத்து அரே ஆஃப் i-ல வந்து அரே ஆஃப் j-ஐ வந்து வாங்கி வச்சுக்கிறோம். அடுத்து அரே ஆஃப் j-ல வந்து டி அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போ இங்கே வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு இது வந்து எப்படி வரும்? ரிவர்ஸில் அப்படியே வந்துடும். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொன்னேன், அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அசெண்டிங் ஆர்டர் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் பண்ணோம்னா இஃப் அரே ஆஃப் i > அரே ஆஃப் j அப்படின்னு போட்டால் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஓப்பன் ப்ராக்கெட், இதுக்கப்புறம் ஒரு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிட்டேன். இப்போ இது ஒரு அடி பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோம் அசெண்டிங் ஆர்டரில் வருது அப்படின்னு சொல்லி. ஃபார் i = 0, i < n, i++ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அடுத்து பிரிண்ட் எஃப்ல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்குறான், கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கு. அதுக்கப்புறம் அரே ஆஃப் i-ஐ பிரிண்ட் பண்ண சொல்லி கொடுக்குறான். ஓகேவா? ஓகே, இதை இப்போ ஒரு வாட்டி நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம் என்ன வருதுன்னு. 1, 3, 7, 9, 1, 0 அப்படின்னு வருச்சு. 1, 3, 7, 9, 10 வருது. ஸோ 1, 3, 7, 9, 10 அசெண்டிங் ஆர்டரில் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ அடுத்த கண்டிஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கான், கேவோட வேல்யூ வந்து நம்ம 3 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் இல்லையா? ஸோ நான் இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, பிரிண்ட் எஃப்ல போய் என்டர் த கே வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக புரியும். என்டர் த கே வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகேவா? இங்கே வந்து ஸ்லாஷ் கொஞ்சம் அடுத்த லைனில் வரும், அதனால் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ பிரிண்ட் எஃப் மட்டும் கொடுத்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அடுத்த அதுக்கு தகுந்த ஸ்கேன் எஃப் நம்ம கொடுக்கணும் இல்லையா? ஸோ ஸ்கேன் எஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நம்ம அந்த கே வேல்யூ வாங்குறதுக்காக ஸ்கேன் எஃப் கொடுக்குறேன். ஸ்கேன் எஃப்ல அதே மாதிரி கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அட்ரஸ் ஆஃப் கே, நம்ம ஏன் இங்கே கே கொடுக்குறதுன்னா ஆல்ரெடி கே நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ கே அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். கே அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே, இதுவும் முடிஞ்சிருச்சு. இப்போது நான் திரும்ப இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபார் i = 0 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, செமிகோலன், i < 5 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், i++. ஓகே, இப்போ இது எல்லாமே கொடுத்தாச்சு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்,
கீழே வந்து மூணுன்னு கொடுத்தோன்னா இந்த அரையில் உள்ள மூணாவது பொசிஷன் வந்து நமக்கு எடுத்து காமிக்கணும். ஸோ இதுதானே நம்ம ரூல்ஸு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இங்கே வந்து இஃப் கண்டிஷன் வந்து நான் கொடுக்குறேன். இஃப் கண்டிஷன் நான் என்ன கொடுக்குறேன்னா, நமக்கு கே கொடுத்தோம்ல, இப்போ கே மூணுன்னு கொடுக்குறோன்னா அப்போ ஐயோட வேல்யூ மூணுன்னு வரும், ஓகேவா? ஏன்னா 0 0 1 2 3 4 இந்த மாதிரி சுட்டும். அப்போது கேவோட வேல்யூவும் ஐயோட வேல்யூவும் எப்போ ஒன்றா வருதோ அப்போ இந்த ஹார்னர் அடிக்கிறாங்க, சாரி கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ வந்து எனக்கு அந்த அரே அந்த நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ மாடுலோ டிவிசி கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டு அரே ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான், ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறான். கே ஈக்குவல் டு இப்போ நான் மூணுன்னு கொடுக்குறேன், மூணுன்னு கொடுத்தேன்னா மூணாவது பொசிஷன் எடுக்கும். இப்போ ஐன்னு இருக்குது, ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷன் ட்ரூ உள்ளே வரும், இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகிடும். ஏன்னா ஐயோட வேல்யூ 3, கேவோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 0. அடுத்து திரும்ப ஐட்ரேட் ஆகி ஐயோட வேல்யூ 1 மாறும், கேவோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 1, கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி வரும். அப்புறம் ஐயோட வேல்யூ 3 வர்றப்ப கேவோட வேல்யூ 3, ஐயோட வேல்யூ 3 இல்லையா? ஸோ அப்போ பிரிண்ட் அஃபில் அரே ஆஃப் ஐ, அரே ஆஃப் ஐனா 3, ஓகேவா? இங்கே அரே ஆஃப் 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும், ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இப்போ ஒரு நான் ரன் பண்ணி காட்டுறேன், ஓகே வந்துருச்சு. 1 3 7 9 10 அப்படின்னு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா 1 3 7 9 10 அப்படின்னு வந்துருச்சு. அசைன்மெண்ட்ல கொடுத்துட்டு என்டர் டே கே வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். நான் வந்து இப்போ வந்து நான் மூணாவது பொசிஷன் எடுக்கிறேன், ஓகேவா? மூணாவது பொசிஷன்னா எனக்கு 7 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகணும். ஸோ நான் 3 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஆனால் எனக்கு என்ன பிரிண்ட் ஆகுது பார்த்தீங்களா, நாலாவதுல உள்ளது பிரிண்ட் ஆகுது. 1 2 3 4 மூணு கொடுத்தா நாலாவதுல ஒரு பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இது 0, இது 1, இது 2, இது 3. ஸோ அதுக்கு பொறுத்த வரைக்கும் 3 வந்து 9 தான். ஆனால் நம்ம என்ன கேட்குறோம்னா 7 3 கொடுத்தா எனக்கு 7 பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே அரே ஆஃப் 5 இருக்கா, அரே ஆஃப் 3 வருமா, அதில் -1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், சரியா? இப்போ ஒரு வாட்டி வந்து இதை ரன் பண்ணி காட்டுறேன், இதே மாதிரி வருது. இப்போ நான் வந்து தேர்ட் பொசிஷனுக்கு கொடுக்குறேன், 7 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுதா? ஸோ இதுதான் கான்செப்ட். இதில் உள்ளதையும் ஒரு வாட்டி ரன் பண்ணி காட்டிடுறேன். 7 10 4 20 15 இதான இருக்குது. 7 10 4 20 15 என்னப்பா அது, 7 10 4 20 15 அப்படின்னு கொடுத்துட்டான். இப்போது ரன் பண்ணுறத, ஸோ 4 7 10 15 20 வருது. நான் வந்து மூணாவது வேல்யூ கேட்குறதுல மூணாவது வேல்யூலையும் 10 அப்படின்னு கொடுக்குது. 4 7 10 மூணாவது என்ன கொடுத்துருக்கேன், 10 கொடுத்துருக்கேன், ஓகேவா? இங்கே நாலாவது வேல்யூ கேட்டேன்னா எனக்கு இந்த 15 அப்படிங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். நல்லா ஒரே ஒரு நல்லா பார்த்துருங்க, 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன், 15 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம், நம்ம இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து வந்து ஒரு க்வெஸ்சன் காட்டணும், பட் அது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்ச மட்டும் கொஞ்சம் யாராச்சும் புரிஞ்சவங்களாக தான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. இந்த ஃபைண்டடாக அக்கரன்ஸ் ஆஃப் அன் அன்டிஜர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இந்த அவுட்புட் வந்து எனக்கு இந்த க்வெஸ்சனை சரியாக எனக்கு புரியல, யாராச்சும் புரிஞ்சவங்க இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நானும் அடுத்த வீடியோவில் அதை என்னென்ன பார்த்துட்டு சொல்கிறேன். பட் அதுக்கு மேலே இந்த க்வெஸ்சன் புரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம மீண்டும் அடுத்த வீடியோ செய்யுங்க. ஸோ டாட்டா, பை பை, சி யூ.